வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இந்தியா முழுக்க 1,200,000 மேற்பட்ட மாணவர்கள் நேற்று ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது என்டிஏலேருந்து ஒரு அறிவிப்பு. நேற்று 10 மணிக்கே காலையில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த ஆன்சர் கீ, ஓஎம்ஆர் சீட்டோட இமேஜ் காப்பி, ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயோட சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அது வெளிவரவே இல்லை. ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1,800,000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய டேட்டாஸை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நிறையா டைம் தேவைப்படும். அதனால் எப்போ ரிசல்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 12:30 பிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கிற டேட் பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் 2022, நேற்று. இன்றைக்காச்சும் இந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருமா அப்படிங்கிறத நம்ம அவளோட எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த ஆன்சர் கீ வந்தது அப்படின்னா தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை சேலஞ்ச் பண்ண முடியும், ரிசல்ட்டு டிலே ஆகாமல் வரும். மெடிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த விஷயங்களை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்டிஎல்லேருந்து செப்டம்பர் 7 ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருமா அப்படிங்கிற கவலையோடவும் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ரிசல்ட் வெளிவந்தால் தான் மற்ற கவுன்சிலிங் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வெகு சீக்கிரம் என்டிஏ வந்து ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி 12:30 ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.